வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு டெய்ல் போன் ப்ராப்ளம், அதாவது காக்சிக்ஸ் பெயின், இதில் வந்து இன்றைக்கி ஏராளமான பேர் சஃபரிங்கில் இருக்காங்க. அதை என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப புலம்புறது உண்டு. அந்த காக்சிக்ஸ் பெயின்ங்கிறது நம்மளுடைய முதுகு முள்ளெலும்பினுடைய லாஸ்ட் எண்டு, டெய்ல் போன். அந்த டெய்ல் போனில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், அதை எப்படி நம்ம கையாள்வது என்பது தான் இப்போது பார்க்க போகிறோம். அந்த டெய்ல் போன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருக்காங்க, சிட்டிங் செடன்ட்ரி ஜாப் ஒன்று. அடுத்தது மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஃபுல்லாக எப்போவுமே பைக்கில் ரைட் பண்ணுறாங்க, ஸோ ரைடிங் டூ வீலர்ஸ் அனதர் காஸ். அப்புறம் ஏதாவது ஒரு ஃபால், ஒரு இன்ஜுரி, கீழே விழுறாங்க, ஒரு அடிபடுது, இல்லைனா ஒரு சேரில் உட்காரும்போது சேரை யாரோ புல் பண்ணி விட்றாங்க, தங்கினி கீழே உட்காடுறாங்க. இது மாதிரி நிறைய காரணங்கள், சின்ன இன்ஜுரிஸ், ஓவர் ஸ்ட்ரெயின், அண்ட் அனதர் காஸ் வந்து சாஃபனிங் ஆஃப் தி போன், டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகிடுது. ஒவ்வொரு சிலருக்கு டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ், அதனோடு சேர்ந்து அந்த காக்சிக்ஸ் போனும் அஃபெக்ட் ஆகும். இன்னும் சில கேஸில் வந்து இந்த ஆஃப்டர் டெலிவரி ஸ்பைன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களே, அதுக்கப்புறம் கூட அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி அந்த டெய்ல் போன் வந்து பெயினில் இருக்குது. இப்படி பல்வேறு காரணங்களால் டெய்ல் போன் ப்ராப்ளத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அதை அசஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி வேணும்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் சிம்டம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் அ ஹோமியோபத், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ், எக்ஸிஸ்டிங் சிம்டம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டெய்ல் போன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க உட்காரவே முடியல, சென்சிட்டிவாக இருக்குது, டச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஜேர்னி, ஒரு ட்ராவல், ஒரு பஸ்ஸில் இங்கேருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட போக முடியல, அதனாலே நான் ஊருக்கே போகாமல் இருக்கேன் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் வந்து அந்த பேடெல்லாம் வாங்கி, சீட்டிங் பேடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, குஷன் பேடு. ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஹோமியோபதியில் சிம்டமட்டாலஜிக்கில் உண்டு. அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா இதுக்கும் இந்த சிம்டம்ஸ் வந்து வைல்ட் சிட்டிங் ஆர் ரைடிங் வெஹிக்கிள், ட்ராவலிங் வெஹிக்கிள், இல்லைனா வந்து உட்காந்துட்டு எழுந்தும்போது, அந்த எழுந்த ரைஸ் பண்ணும்போது உட்காந்துட்டு எழுந்தும்போது பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும் பெயின் இருக்கும் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் அதுலேருந்து ரேடியேஷன், அங்கேருந்து சைடில் பட்டக்ஸ் ஏரியாவுக்கு வந்து ரேடியேஷன் இருக்கும், இல்லைனா பேக் போன், பெல்விக் போனுக்கு வந்து ரேடியேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி எதில் அந்த பெயின் இருக்குது, எந்த இடத்துல ரேடியேஷன் வருது, என்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணோன்னா இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லேடிஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய பேர் வந்து இந்த சஃபரிங்ஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்பைன் இன்ஜுரிஸ் தான் மேஜர் காஸ். அந்த ஸ்பைன் இன்ஜுரி, அந்த சென்சிட்டிவ் நெர்வ் எண்டு பார்ட்டுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மெடிசின்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், ஹைப்பரிக்கம்ங்கிறது வந்து ஒரு அருமையான மெடிசின். நிறைய கேஸ்க்கு நாங்கள் அதை வந்து கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இதே மெடிசின்ஸ் வந்து டிஸ்க்கு பல்ஜ் ஆகி பெயின் வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சில கேஸில் வந்து இந்த குறிப்பாக பெண்களுக்கு, இதில் அண்ட் ஆண்களுக்கும் சரி, விட்டமின் D3 டெஃபிஷியன்சிஸ்னால இந்த பெயின் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கும் என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஹோமியோபதி மெடிசனை கொடுத்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, டூ வீலர் வந்து ஓட்டக்கூடாது, ரெஸ்ட் வேணும். அண்ட் ஸ்பைன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டோடு இதையும் நம்ம சைட் பை சைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காக்சிக்ஸ் பெயினில் இருந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவரி ஆகிடலாம். சமீபத்தில் விழுந்திருப்பாங்கன்ற இல்லை, இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கலாம், அப்போ கூட அந்த இன்ஜுரி ஆகிருக்கும், அது வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் கூட பெயின் கொடுக்கும். அந்த மாதிரி கேசஸ் கூட நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஓல்டு இன்ஜுரி இன் தி டெய்ல் போன் ஆர் காக்சிக்ஸ் போன் அப்படின்ட்டு அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டையும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்னாலும் ஹோமியோபதி மெடிசனை கொடுத்து சால்வ் பண்ண முடியும். அதனால் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்றது இல்லாமல் கரெக்டாக ஒரு ஹோமியோபதியில் டாக்டர் பார்த்து சொன்னிங்கன்னா கரெக்டாக க்யூர் பண்ண முடியும் என்பது தான் உண்மை. இதுக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ் அண்டு அந்த காம்பினேஷன் உள்ள மெடிசின்ஸ்,
அண்டு வை நெர்வ் எண்டிங்ஸ்க்கு உள்ளது, சில டெஃபிஷியன்சிஸ் இந்த விட்டமின் D3 டெஃபிஷியன்சிக்கு உள்ளது, அண்டு போன் சாஃப்டாக இருந்ததுன்னா இப்போ ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். சில டயட் அதையும் நம்ம பார்த்துக்கணும். சிலர் ஒபிசி லேடிஸ் இருப்பாங்க, ஒபிஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதனால் வெயிட் ரிடக்ஷன் அப்புறம் ஸ்பைன் எக்ஸசைஸ் அதையும் சைட் பை சைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸை கொடுத்து இவங்களை வந்து எளிதில் நம்ம குணப்படுத்தலாம். இந்த பெயினோட நம்ம வாழ்நாள் முழுக்க சஃபர் பண்ணணுமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த காக்ஸிக்ஸ் பெயினுக்கு இன்னொரு பேரும் உண்டு, காக்சிடினியா ஆர் காக்ஸால்ஜியான்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எம்ஆர்ஐயில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா நமக்கு இதை தெளிவாக அந்த அஃபெக்டடான போர்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். டாக்டர் ஜெயக்குமார் சொன்னது கண்டிப்பாக உனக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பேக் பெயின் ப்ராப்ளம்க்கெல்லாம் டாக்டர் ஜெயக்குமார் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் டெஸ்க் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோடைய நாங்கள் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் சுமதிஷ்டா சைனிங் ஆஃப் இன் தி மார்னிங் கஃபே.